வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு செலிபசி சேலஞ்ச் வீடியோலாம் போட்டு. பல சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. சீசன் 11 நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 33 நாள் கழித்து அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அன்பான சகோதரர்களே, சீசன் 11 வந்து மிக விரைவில் நம்ம ஆரம்பிப்போம். அதற்கு முன்பாக இங்கே கோவில் திருப்பணிகள் நிறைய இருக்கிறதுனால என்னால் தொடர்ந்து வீடியோஸ் வந்து அமர்ந்து அந்த ஒரு ரூமில் அமர்ந்து வீடியோ போட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுல கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை ஆச்சுங்களா. அந்த பணிகள் நடந்துட்டுருக்குது, அதனால் தயவு கூர்ந்து யூடியூப்லேயுமே வந்து தொடர்ந்து நான் வீடியோ போட முடியாமல் போய் இருக்கிறதுக்கும் அதான் காரணம். சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வரணும். இதில் எனக்கு நிறைய கேள்வி பதில்கள், முக்கியமாக வந்த கேள்வி பதில் மட்டும் அதுக்கு விடையை இன்றைக்கி பேசிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி வந்து பிரதோஷம், சிவனுக்கு வந்து உகந்த நாள்னு சொல்லுவாங்க. நாளை மறுநாள் வந்து அமாவாசை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலையும் பார்த்திங்கன்னா பிரதோஷங்கள் வந்துகிட்டே இருக்கும். எப்படி அமாவாசை வருதுன்னா, ஒரு நாள் முன்னாடியே ஒரு நாளுக்கு முந்தைய நாளில் பிரதோஷம் வரும். பிரதோஷம் வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டால் அமாவாசை, பிரதோஷம் வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டால் பௌர்ணமி. இது மாதிரி அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் பிரதோஷங்கள் வந்துட்டே இருக்கும். பிரதோஷம் அப்படிங்கிறது நம்முடைய பிரம்மச்சரிய பார்வையில் நம்முடைய பயணத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஏன்னா நீங்கள் பல கேள்விகள் கேட்டிருக்கீங்களா, அதுக்கான விடையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்ன பிரதோஷம் அப்படின்னா, நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில் யாருமே, பெரும்பாலும் 90% மக்கள் வந்து சமுதாயம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் உணவுப் பொருள் தயாரிக்கிறது இல்லை, அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தயாரிக்கிறாங்க. இந்த வேலைக்கு செல்பவர்கள் வந்து அந்த நான் தான் செய்யும் அந்த வேலையினால் இந்த சமுதாயம் பலனடைய வேண்டும், இந்த உலகம் உலகம் வந்து இந்த மனித இனம் நல்ல வலிமையடையும்ட்டாலே யாரும் அப்படியெல்லாம் போகிறதில்லை. காசு சம்பாதிக்கணும், எனக்கு எங்கே சம்பளம் வருதோ அங்கே நான் போவேன், அங்கே போய் நான் வேலை செய்வேன், காசு தான் முக்கியம். அதுக்காக தான் அத்தனை குடும்ப பிரச்சனைகள் இருந்து எல்லாமே காசு அதுதான் போயிட்டுருக்கிறதுனால, இப்போ நம்ம உண்ணும் உணவுகள் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி வந்த உணவு கிடையாது. நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வீடு, இப்போ ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து இவர் நல்லா வாழ்ந்துடணும் அப்படின்ட்டு கட்டுறாங்களான்னா இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் கூலி, கோயில் வேலைக்கே அப்படி தான், ஒரு நாள் கூலி கிடச்சிருச்சுன்னா போதும், அந்த கூலிக்கான வேலை தான் செய்கிறாங்க. அப்போது இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்களும் பாவம் பண்ணிக்கிறாங்க. தோஷங்கள், அதாவது ஜல தோஷம் அப்படின்னா சளி பிடிக்குதுங்கிறாங்களே, அந்த மாதிரி இது வந்து ஒரு கர்ம வினைகள் கழியாமல் தோஷமாக மாறிக்குது. அப்படி வந்து பல தோஷங்களை நம்ம இந்த கலிகாலத்தில் தாங்கிட்டு இருக்கோம். எப்படி பல வகையான தோஷங்களை தாங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி தாங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வண்டியில் ஃபுல்லாக இருக்க வினைகள், அப்போது ஒரு வைப்ரேட் ஆனால் என்ன ஆகும், ஒரு குடத்தில் வலி வலி தண்ணி ஊற்றிட்டு போனால் என்ன, நம்ம மேலே சிந்தும், நமக்கு பலவீனமாக, நமக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா. ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகலையே, அதே மாதிரி தான் அமாவாசை பௌர்ணமி டைம்ல பூமியிலேயே ஒரு வகையான அதிர்வுகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடல் சீற்றங்கள் வர்றது, பெண்களுக்கான பீரியட்ஸ் டைம், இந்த அமாவாசை பௌர்ணமியோடு இந்த நம்முடைய பூமி இயக்கம் ரொம்ப நெருங்கிய தொடர்பு ஆச்சுங்களா. அப்போது நம்ம எல்லாம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிற யோகிகள் ஆச்சுங்களா, எதை வேணாலும் கட்டுப்படுதோ, உணவை மட்டும் கட்டுப்படுத்த மாட்டேன், என்ன வேணாலும் சாப்பிடுவேன், அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் நம்மளும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த கலிகாலங்களில். அப்போது நமக்கு அமாவாசை பௌர்ணமி வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம் முன்னோர்கள் குறிச்சிட்றாங்க, பாரு பிற தோஷங்கள் உனக்குள் இருக்கிறது ஆச்சுங்களா, அதாவது புண்ணியம் அல்லாத பிற தோஷங்கள் உனக்குள்ள இருக்கு, அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் பயங்கரமாக வைப்ரேஷன் அந்த கர்ம வினைகளின் எஃபெக்ட் அதிகமாக தெரியும், அப்போது நைட்ஃபால் வரலாம், வெட்ரீம்ஸ் வரலாம், பலரும் பாதிக்கப்படுறாங்க இந்த பிரம்மச்சரி பயணத்தில். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து உனக்கு சிவன் பிடிச்சிருந்தா பிரதோஷம் சிவனுக்கு உகந்த நாள்ப்பா, விரதம் எடுத்துக்கோ ஆச்சுங்களா. இப்போ பிரதோஷத்தன்னைக்கு இப்போ நான் மாதம் மாதம் வர்ற சிவராத்திரிகள் பெரும்பாலும் வந்து அமாவாசைக்கு முந்தைய நாளில் தான் வந்துட்டுருக்கோம், அப்புறம் அதுக்கு முன்னாடி பிரதோஷங்கள் வந்துட்டு இருக்கோம். மாத சிவராத்திரி அன்னைக்கு ஒரு விரதம் எடுக்கலாம், இல்லைன்னா அமாவாசைக்கு விரதம் எடுக்கலாம், ஏன்னா பௌர்ணமிக்கு வர்ற பிரதோஷத்தில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வேளை உணவு சாப்பிடலாம், அதோட நிறுத்திக்கலாம், காலையில் சாப்பிட்டு நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்முடைய பிரம்மச்சரிய நாட்களுக்கும் நம்முடைய இதுக்கு தகுந்தாற் போல உணவை குறைக்கலாம். மூணு வேளை சாப்பிட்றவங்க ஒரு வேளையே குறைங்க, அந்த ஒரு அந்த அமாவாசையிலேயோ
பௌர்ணமியிலையோ இல்லை பிரதோஷ நாள்லையோ, மூணு நாளில் ஒரு நாள் ஆயினும் உஷாரா வாட்டர் ஃபாஸ்டிங்கோ வெறும் தண்ணீர் விரதமோ யாராக இருந்தாலும், பிரம்மச்சரியத்தில் இருக்கிற மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் அந்த விரதத்தை எடுத்துக்கலாம். இதே மாதிரியே பௌர்ணமியில் பௌர்ணமியிலையும் இந்த மாதிரி பிரதோஷம் சமயத்திலேயோ இல்லை அதற்கு அடுத்த நாள்லேயோ அல்லது பௌர்ணமி அன்னைக்கோ விரதம் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போ தான் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக வர முடியும். அப்படி இல்லைப்பா எனக்கு சிவனை தான் பிடிக்காது, எனக்கு சிவன் பிடிக்காது, நான் விநாயகரை விரும்புகிறேன் அப்படின்னு மாதம் மாதம் சதுர்த்தி விரதங்கள், சதுர்த்தி வந்துட்டே இருக்கு கேலண்டர் பார்த்தா தெரியும். எனக்கு முருகர் பிடிக்கும், மாதம் மாதம் சஷ்டி விரதங்கள் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க, மாதம் மாதம் சஷ்டி விரதம். ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து விரத நாட்களை வச்சாங்க, அது மாதத்துக்கு ஒரு தடவையாயினும் விரதம் இருந்துக்கோ அப்படின்னு, அது சாதாரண மனிதர்களுக்கு. ஆனால் நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்க பிரம்மச்சரியத்தில் இருந்தால் இன்னமுமே அதிகமாக முக்கியத்துவம் கூட, ஏன்னா நம்மக்கிட்ட ஆற்றல் அதிகமாக இருக்குது, குடம் நிறைய தண்ணி இருக்குப்பா அந்த சமயத்தில். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த குடம்பு நிறையா தண்ணி அப்படிங்கிறது வந்து நம்ம உயிராற்றலை விரயம் பண்ணுறது இல்லை. அது சமயத்தில் உணவையும் கட்டுப்படுத்தாமல் இருந்தால் என்னாகும், நைட்ஃபால் வரும், வெட்ரீம்ஸ் வரும், உடலில் இருக்கும் கர்மாஸில் ஒரு அதிர்வுகள் ஏற்படும், அது நம்முடைய வினைப்பதிவே தேகம் கண்டு நம்ம சொர்க்கமும் நரகமும் நம்ம உடம்புல இந்த பூமியில தான் இருக்குது ஆச்சுங்களா. இப்போ ஒரு குடும்பத்தை திருமணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவியோடு வாழ்றது, சமுதாயத்துக்கிட்ட ஷோ பண்ணுறது, இப்படியெல்லாம் வாழ்கிறாங்க இல்லையா, பணத்துக்காக ஓடுறது, இப்படி ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில் சொர்க்கம் அங்கே இருக்குது. ஆனால் அந்த சொர்க்கத்தை நினச்சி அந்த இன்பத்து பின்னாடி பெண் பொன் மண் இப்படி ஓடிட்டு இருக்கிறவங்க, அடுத்தது நரகம் வரும், நரகமும் வரும், அதில் பிரச்சனைகள் வரும். பெண் வந்து ஒரு மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க, எந்த பெண்ணாக இருந்தாலும் மாறும், ஆணும் மாறுவான் பெண்ணும் மாறுவான், வினைப்பதிவு நம்முடைய வினைப்பதிவு அவங்கள மாற்றும், அவங்களோட வினைப்பதிவு நம்மளை மாற்றும், எல்லாமே நம்ம அனுபவிப்போம். ஒரு இன்பத்தை அனுபவிச்சிட்டோம்னா அங்கே துன்பங்கள் வர, எப்போ நம்ம இன்பத்தை அனுபவிச்சு முடிக்கிறோமோ அங்கே துன்பத்துக்கான விதையை அங்கேயே போட்டுருவோம். எங்கே வந்து நம்ம ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருளை அடையணும்னு அடைஞ்சு முடிக்கிறோமோ அங்கிருந்தே ஒரு துன்பம், அதை நிர்வாகம், அதை மேனேஜ், அதை மெயின்டெனன்ஸ், அதை பாதுகாப்பது எல்லா விதையும் போட்டுட்டு தான் அந்த இன்பத்தை அனுபவிப்போம். அவர் அது துன்பமாக மாறி, இப்போ இன்ப துன்ப சுழல்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது பிரம்மச்சரியத்தில் இருந்துட்டு வாட்டர் ஃபாஸ்டிங்கோ விரதங்களோ எடுக்காமல் நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன், நான் பாட்டுக்கு இருப்பேன்ட்டு இருந்தால் நைட்ஃபால் வர்றதை தவிர்க்க முடியாது, வெட்ரீம்ஸ் வர்றதை தவிர்க்க முடியாது, விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அந்த பயிற்சிகள்லாம் எதுக்கு, உணவே இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு ஸ்டேஜை நோக்கி அது கூட்டிகிட்டு போகிற பயிற்சிகள், அதெல்லாம் ஆற்றல் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. அப்போது எத்தனை ஆற்றல் தேவை, போது உள்ள ஒரு குறிப்பிட்ட ஆற்றல். அப்போது விந்து ஜெயம் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் உணவை கண்டமேனி சாப்பிட வேண்டிய தேவையில்லை, பசிக்காதே, பசியே குறைஞ்சிருக்கணும், அப்போ சாப்பிடாமல் இருக்கணும் இல்லை, பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். அந்த மாதிரி உணவை பிடியுங்கள், உணவில் ரகசியம் இருக்கிறது ஆச்சுங்களா. உணவு உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, உண்டி சுருங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோள்கள் விரிஞ்சிட்டே போனால் வெடிக்கும், சுருங்கிட்டே போச்சுன்னா அழிவே இல்லை, அது சூன்யத்தில் போய் மறையக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே உணவு அப்படிங்கிற விஷயத்துக்கு தீனி அப்படிங்கிற தேவையில்லாத தீனிகள் உள்ளே இறங்கிட்டு இருந்ததுன்னா அது பாதிப்பை தான் உண்டாக்கும், புரிஞ்சுதுங்களா. ஆகவே அன்பான சகோதரர்களே, பலரும் எனக்கு திரும்ப திரும்ப நைட்ஃபால் வெட்ரீம்ஸ்னு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற உணவும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் தான் அதுக்கு பிரச்சனை. விந்துஜயம் பயிற்சி மூலமாக நம்ம ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவது உணவை கண்டபடி சாப்பிட்றதுக்கு இல்லை, உணவை குறைப்பதற்கு, உணவு இல்லாமலும் அந்த எனர்ஜியோடு இருக்கலாங்கிறக்காகத்தான். நீங்கள் எல்லா உணவு இல்லாமல் இருக்கிறதுக்கான வழிகளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உணவையும் கண்டமேனி உள்ளே இறக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஓவர் ஃப்ளோ ஆகும்ல, அதில் நைட்ஃபால் வெட்ரீம்ஸ் வரும். அதனால் உஷாராக இருந்து கொள்ளுங்கள், இந்த விரத நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதுவுமே ஒரு ரொட்டீனாக மாறுச்சுன்னு வைங்க, ரொட்டீனை மாறிச்சு நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். அதுக்காக தான் நான் ஏன் விரத நாளை சொல்கிறேன், நீங்கள் மாதம் ஒரு நாள் இருந்துங்கன்னு சொல்லலாம், ஏன் விரத நாளை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கு, சாதி மதமெல்லாம் நான் சொல்லலை, அது ஒரு நாள், ஒரு அடையாளம் நாள், அந்த ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட நம் முன்னோர்களால் குறிக்கப்பட்ட நாள், எல்லாருக்கும் ஒரே முன்னோர்கள் தானே, அந்த முன்னோர்களால் குறிக்கப்பட்ட அந்த நாள் நமக்காக குறிக்கப்பட்டிருக்கு, புரிஞ்சுதுங்களா. எல்லா பாலிடிக்ஸ் தூக்கி வச்சிருங்க, நமக்காக நம் முன்னோர்கள் ஒரு நாளை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க, அதையே ஒரு ரெகுலரைஸ்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க போது அதில் ஒரு விரதம் எடுக்கும்போது அது கண்டினியூ ஆகும், மாதம் மாதம் கண்டினியூ ஆகும். இப்போது ஆட்டோமேட்டிக்காக கேலண்டர் எடுத்து பார்ப்பீங்க, ஓ இப்போ பிரதோஷம் வந்துருச்சு, அப்போது மாதம் ரெண்டு நாள் விரதம் இருக்க விரும்புகிறவங்க பிரதோஷம் அம்மா பிரதோஷ பிரதோஷத்துக்கு எடுக்கலாம், அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, லைஃப் ஃபஸ்ட் பிளான் பண்ணிவிட்டு உங்கள் உடல், அந்த உடலுக்கு தேவையான உணவு, அந்த உணவுக்கு தேவையான வேலை, உடற்பயிற்சிகள், யோக பயிற்சிகள், சாப்பிட்ற உணவும் அதுக்கான வேலையும் செய்யணும், அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கை முறையை நம்ம 10 நிமிஷம் தனியாக அமர்ந்து யோசித்தாலே சரி செய்து கொள்ளலாம்.
என் கூட பேசிகிட்டே இருக்கணும்னு பலரும் விரும்புகிறாங்க சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. தம்பி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், சரி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு இணையதளத்தில் வந்து எனக்கு வந்து லாகின் பண்ண முடியலையாண்ணா அப்படின்னா, சரி இது போய் கிளிக் பண்ணி இப்படி லாகின் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி லாக், இது நார்மலாக நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு இமெயில் அக்கௌண்ட்டில் அப்படி தான் பண்ணுவோம். அப்போது அது ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுறதுக்கு ஒருவேளை ஸ்பேம் இமெயிலில் போயிடலாம் லிங்க்கு, அதுக்கு தகுந்த மாதிரி திரும்பவும் இரண்டு மூன்று இமெயில் வந்துடும். அதுக்கு ரிப்ளை பண்ணி அதுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்து கொண்டு வர்றதுக்கு பதிலாக நானே யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி தம்பி இதை போட்டு லாகின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். அதையும் வாங்கி அதை பார்த்துட்டு திரும்பவும் நமக்கு மெயில் அனுப்புவாங்க. ஆனால் இது எப்படின்னா யூஸ் பண்ணுறதுன்னு, அட யூசர் நேமும் கொடுத்தாச்சு பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு, இது எப்படி யூஸ் பண்ணுறது, அந்தந்த டப்பாக்குள்ளே போட்டு கிளிக் பண்ணால் உள்ளே போயிடலாமே. ஆனால் அது இந்த மாதிரி ஆச்சுங்களா, ஒரு எளிமையான விஷயந்தான். அவங்களுக்கு தெரிஞ்சே இருந்தாலும் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் பேசிக்கிட்டே மெயில் அனுப்பிகிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யார் மேலே வைக்கிற பற்றையுமே விடணும், புரிஞ்சுதுங்களா. சீசனோடாயினும் பற்றுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க, அப்படினா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் அதை தொடர்ந்து ஒரு கனெக்டிவிட்டியிலேயே ஒருத்தர் ஒரு விஷயத்தை சார்ந்தே, நீங்களாம் ரிஷிகள் முனிகள் சித்தர்களாக மாறுவதற்கான பாதையில் போயிட்டுருக்கீங்க. நாம் எல்லாம் ஒரு இடத்துல குழும்புவோம், 18 சித்தர்களும் ஒரு இடத்துல குழும்புவாங்க, அவருக்கு ஒரு இடத்துல பிரிவாங்க. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பற்று இல்லை, ஈசன் தான் நடுவில் இருக்கான். அந்த மாதிரி நாம் வந்து எது மேலேயும் எந்த விஷயத்து மேலேயும் பெருசாக பற்றெல்லாம் வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய ஈசனையே நமக்குள்ளாக தாங்கி கொண்டிருக்கிறதுனால பெரிய அளவில் வெளி உலக விஷயங்களில் பற்று குறைச்சிட்டே வரணும் ஆச்சுங்களா. குடும்ப வாழ்க்கையில் உழன்று கொண்டே இருந்தாலும் எனக்கு இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டான்னு விலகி நிற்கிறதுக்கான பக்குவத்தை வளர்த்தி கொள்ளணும். இப்போ உலகம் போயிட்டுருக்கிற வேகமும் இதே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்லணுங்கிறது இல்லை, வெளி உலகம் அப்படிங்கிறது சுத்தமாகவே மனித இனம் அழிவை நோக்கி போயிட்டுருக்குது, அழிவு தான் வி ஆர் இன் எண்டு டைம்ஸ். அதனால் உஷாராக பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு இந்த பிரதோஷம் பிரதோஷங்கள் நிறைந்த உணவுகளை இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் பிரம்மச்சரிய ஆற்றலை எப்படி பயன்படுத்தி நம்முடைய சமுதாயம் இப்படி மாறிட்டு இருக்குல்ல, இப்படி மாறிட்டு இருக்கிற சமுதாயத்தை நம்மால் இயன்ற அளவில் ஒரு அமைதியையும் ஒரு பீஸ்ஃபுல்னஸையும் கொண்டுட்டு வரணும். அது நம்முடைய பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களால் அந்த ஆற்றலை அபரிமிதமாக பயன்படுத்த முடியும். அதுக்கான வழிமுறைகளை கூடிய விரைவில் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், கட்டாயமாக சொல்லுவேன். வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. நம்ம இப்போ இன்றைக்கி பிரதோஷம் அமாவாசை சிவராத்திரி இதெல்லாம் இருக்கிறனால நம்ம விரதத்தில் இருப்போம். அப்புறம் கோவிலில் ஆறுகால தவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் கோவில் வந்து கிட்டத்தட்ட நம்ம சிவனை கொண்டு வரணும், ஈசன் சிலை வந்தாச்சு நீங்களே பார்க்குறீங்க. அதே மாதிரியே அவனுக்கான ஒரு கூடும் ரெடி பண்ணணும், அதுவுமே ரெடி பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன், அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் அதே மாதிரியே நந்திக்கு, அதே மாதிரியே விநாயகருக்கு போல எல்லாமே நம்ம இறையொருளால் ஈசனும் அவருக்கான ஒரு குடையும், நந்தியும் அவருக்கான ஒரு குடையும், விநாயகரும் அவருக்கான ஒரு குடையும், எல்லாமே நம் உடலில் உயிராக இருப்பது நந்தி. அதாவது மூலாதாரமாக எல்லா உயிரினங்களுக்கும் மூல ஆதாரமாக இருக்கும் விநாயகரும், நம்முடைய உயிர் அணுவாக இருப்பது, உயிராக இருப்பது சிவமாக இருந்தாலும் அதை ஒரு அணுவாக திரட்டி வச்சிருக்கிறது நந்தி. அப்போது இது எல்லாமே நந்தி சிவனை நோக்கி வரணும், அதன் தாற்பரியம் தான் இந்த கோயில். அப்போது இது வந்து நம்முடைய தபோ வனமாக மாறணும். 50% வேலைகள் நிறைவடைஞ்சாச்சு. அடுத்தது இதற்கு அடுத்தது வந்து காஷ்மிக் எனர்ஜியை வான்காந்த ஆற்றலை உள்ளே ஈர்ப்பதற்காக லக்ஷ்மண ரேகைகள் உருவாக்குறது, அதுக்கப்புறம் ஸ்டோன் சர்க்கிள்ஸ் உருவாக்குறது, அப்புறம் மரங்களை நடுவது, இயற்கை சிவம் வந்தாச்சு சக்தியை கொண்டு வந்து சேர்ப்பது, இது போன்ற பணிகள் இருக்குது. எப்போது வேண்டுமானாலும் கூடிய விரைவில் வந்து நம்ம கும்பாபிஷேகத்திற்கான அறிவிப்பு வெளிவரும். எவ்வளவு சகோதரர்கள் வர விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளாக உறுதியாக பண்ணிக்குவாங்க. நான் எப்போ வேணாலும் அழைப்பு விடுப்பேன், நீங்கள் எல்லோரும் வரணும், பார்க்குற எல்லோரும் வரணும் அப்படின்னு பணிவோடு சொல்லிக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அன்பான சகோதரர்களே. நீங்கள் இல்லாமல், உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த ஒரு சாதாரண ஒரு மனிதனால் இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. இது எவ்வளோ பெரிய விஷயம், இது நான் பண்ணதில்லை, நீங்கள் பண்ணது, உங்களுடைய உதவி, உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய அன்பு, இதுதான் இங்கே நிகழ்த்தி இருக்கு. எல்லாமல்ல இறைவன் அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்குள்ளிருந்தும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே நடக்குது. எல்லாரையும் சிவமாகவே நினச்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
பல சகோதரர்களுக்கு இது பயங்கரமான சோதனை. எங்கிட்ட வந்த பலரும் சோதனை அனுபவிச்சுட்டு தான், பல சோதனைகளை அனுபவிச்சுட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த அந்த சோதனையை நான் என் மூலமாகவும் சிவன் ஈசன் மூலமாகவும் அது வந்து, ஏன்னா கோவில் பணிக்கு வந்தவங்களுக்கு பலருக்கும் சோதனைகள் வந்தது, எல்லாம் தாங்கி பல சப்போர்ட் பண்ணாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு 100 ரூபாய் கொடுத்தாலும் அது உண்மையிலேயே சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக அந்த 100 ரூபாய் இல்லைன்னா இங்கே ஒரு 10 செங்கல் வாங்க முடியாது. அந்த 100 ரூபாய்னால தான் அந்த 10 செங்கல் வந்திருக்கு. ஒரு கல் வாங்க, ஒரு கருங்கல் வாங்குறோம் அப்படின்னா அந்த கருங்கல் வாங்குறதுக்கு ஒரு 40 ரூபா 30 ரூபா அதுக்கான கல்லுக்கான தொகை கட்டினா தான் அவங்க கொடுப்பாங்க. நான் கோயில் வேலை செய்கிறோம் பிரம்மச்சரி கம்யூனிட்டிக்காகன்ட்டு போய் கேட்டால் தரமாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, நம்முடைய கம்யூனிட்டிக்காக நம் வெளி உலகத்தில் யாரிடமும் 10 பைசா வாங்கலை. வெளி உலகத்தில் இட் மீன்ஸ் வந்தாங்க பலரும், பலர் சகோதரர்கள் இங்கே கோயில் பணியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சிவன் கோவில்களை புனரமைக்கும் குழுக்கள், சிவன் கோயிலுக்காக பணிகளை செய்யும் பலரும் வந்தாங்க சப்போர்ட் பண்ணுற. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம போய் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா உறவினர்கள்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம யாரிடமும் போகலை. நம் சகோதரர்கள் என்ன கொடுத்து என்ன பயிற்சிக்காக நீங்கள் கட்டின கட்டணம் இருக்கோ, ஏன்னா பிரம்மச்சரியத்திற்கான ஒரு தபோவனமாக ஒரு கோவிலாக இங்கே உருவாகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து கோவில் வந்து நமக்கு எல்லா கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு இது அதுக்கான கோயில் சொல்லக்கூடாது. அது இதுக்கு உள்ள வந்த உழைப்பெல்லாம் பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களின் உழைப்பும், அதே சமயத்தில் பிரம்மச்சரியத்திற்காக பயிற்சி எடுப்பவர்களின் தொகையும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சிவன். அப்போ தான் அது கோர், ஃப்ரம் தி கோர், அதனுடைய ஆழத்தில் இருந்தே ஈசன் பிரம்மச்சரியத்திற்கான ஒழுக்கத்தில் நிலைப்பதற்கான அபரிமிதமான வான்காந்த ஆற்றலை ஈர்க்கும் விதத்திலான ஒரு வலிமை மிக்க பவர்ஃபுல்லான நம்ம ஒரு சக்தி மையத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, அது இங்கே வந்து யாராச்சும் சும்மா உட்காந்துருந்தாலே ஆழ்ந்த தவத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கான விஷயங்கள் இங்கே நடக்கணும், நடந்துட்டு இருக்கு. அதுதான் என்னால் வந்து 6 கால தவங்கள், குண்டலினி தவங்கள் முதல் அக்னிஹோத்ரா முதல் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு இங்கே. ஆச்சுங்களா, அப்புறம் ஸ்டோன் சர்க்கிள்லேருந்து எல்லாம் ஆன்சியன்ட் அந்த காலத்தில் பண்ண விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் சில வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால அது நடக்கிற மாதிரியே தெரியாது, ஆனால் நடந்துகிட்டே இருக்கு. ஆகவே அதுக்காக சில காலதாமதங்களும் ஆகிட்டு இருக்கும். அது ஆகட்டும், என்ன, ஏன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு விட்டு அதில் என்ன இருக்கு, பொறுமையாக நடந்துட்டு இருக்கு. எல்லோரும் இணைஞ்சு இன்னொரு தடவை எல்லோரும் மீட் பண்ணலாம், ரொம்ப ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சகோதரர்கள் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும், ஏன்னா தாடியெல்லாம் எடுத்துட்டீங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, நிறைய வந்துருச்சு மேலே முடியெல்லாம் பயங்கரமாக வந்து அப்படியே நம்மளை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருந்தது. இந்த இதில் பார்க்கும்போது சீவன சிக்கு ஆகி பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. நம்ம வேலைகள்லாம் நிறைய இருக்கையில் கொஞ்சம் தலை கோதிட்டு இருந்தால் சரி வராதுங்கிறதுனால கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை நான் எடுத்துட்டேன். பல சகோதரர்களிடம் 3 வருஷம் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நானே எடுக்க வேண்டிய சூழல் வந்தது. ஏன்னா வேலை அதிகமாக இருக்குது, இந்த வேலைகளில் நிறைய வெயிலில் வேலை செய்கிறதுனாலிங்க சிக்கு ஆயிடுது. வெயிலில் வேலை செய்யணும், இந்த நமக்கு இந்த வேர்வை வரும் இல்லைங்களா, அப்போ அதெல்லாம் வந்து உள்ளே போய் சீப் எடுத்து சீவவே முடியாது, அப்படியெல்லாம் லாக் ஆயிடுச்சாங்க அங்கே. அதனால் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம். கோயில் திருப்பணிக்காக கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, இறைவனும் வந்துட்டாரு, அவங்களுக்கான வேலைகள் நடந்தாச்சு, பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணி மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது, அப்புறம் பல சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. ஸோ அதனால சரி பரவாயில்ல அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அதை திரும்ப திரும்ப கேள்வியில் கேட்க வேண்டாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இப்போ நான் 2-3 வாரமாக வீடியோ போடலினாலும் நான் யோசிப்பேன், என்னடா திடீர்னு ஒரு குழப்பம் வருது, ஆட்கள் வேலைக்கு வராங்களே, இந்த மாதம் ஒரு 10-20,000 சம்பளம் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது, இங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற திரும்பவும் எப்படி வெளியிலேயும் போய் எப்படி காசு புரட்டுறது அப்படியெல்லாம் யோசிக்கும்போது டக்கு டக்கு என்று பல சகோதரர்கள் பயிற்சியில் இணைஞ்சாங்க, இணைஞ்சு சப்போர்ட் பண்ணாங்க. திடீர்னு மாடர்ன் மோடில் இருக்கிறவங்க ஹீலர்ஸ் மோடுக்கு மாறிக்கிறேன்ட்டு இது போல் பலரும் வந்து திரும்பவும் வந்து நம்பிக்கையோடு இணைஞ்சு சப்போர்ட் பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றி. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா உண்மையிலேயே நான் இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு மகிழ்ச்சியாக என்னுடைய பிறந்த வாழ்நாளிலேயே இவ்வளவு உண்மையிலேயே நான் உண்மையில பேச்சுக்கெல்லாம் சொல்லிங்க, நான் பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே ரொம்ப அமைதியாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப நிம்மதியாக ஈசனோடு அமர்ந்து உங்கள் கூட ரொம்ப எப்படி சொல்கிறது, தி எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு வாழ்க்கையை ஈசனும் நீங்களும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் உங்களுக்காகவே தான் இங்கே இருக்கேன். நம்ம நடக்கலாம் ஈசன் நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போகிறாரோ நம்ம அப்படியே சந்தோஷமாக போகலாம். அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம், பிரம்மஸ்ரீ பயணத்தில் வலிமையோடு இருங்க. நான் வீடியோ போடலைன்னு மெயில் மேலே வருது. நான் சொல்கிறது ஏப்பா, நீங்கள் வீடியோ தான் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்துருந்தோம் சீசன் 11-னால், அதுக்கு நம்ம பண்ண முடியாமல் இருக்கேங்கிற வருத்தமே நமக்குள்ளே இருக்குது. மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு ஒரு இதுவும் போட்டிருந்தோம். நம்முடைய தவயோகா இணையதளத்தில் தவயோகாவை பற்றின ஒரு வீடியோ கூட போடல.
இப்போ தவயோகா போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்கிறோம் பயிற்சி சகோதரர்களுக்காக. புது சர்வரு எல்லாமே புதுசு, அதுலேயும் இன்னும் வேலை முழுசாக முடியலைங்க. பல சகோதரர்கள் celibacy.in-லேருந்து தவயோகா.com-க்கு மாறுறதுக்கு பயங்கர ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அவங்களுக்கெல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறது பெரிய வேலை. அதே மாதிரியே வீடியோ சர்வர்ஸு அதுவும் மாற்றும் பணி நடந்துகிட்ருக்கு. அது அப்லோடு ஆகுது ஆகுது ஆகிட்டே இருக்குது. வீடியோ சர்வரையும் மாற்றுறோம், மாற்றுறதுனால அதுக்கும் வேலை நடக்குது. இப்போ இணையதளத்தையும் நான் சரியாக பயன்படுத்த முடியாது. வீடியோ மேக் பண்ணி பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு சிரமம். இது நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிறோம், நெட் கனெக்ஷனே சரியாக இருக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இப்போ போயிட்டுருக்குங்கிறதுனால தான் எல்லாமே கொஞ்சம் உங்களை கனெக்ட் பண்ணுறதுல லேட் ஆகுது. அன்பான சகோதரர்களை தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் இறைவன் விதிக்கும் போது நம்ம வீடியோ போடுவோம். மன உறுதியோடு கடந்து வாங்க இந்த பிரதோஷம் நன்னாளில். அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இதெல்லாம் மாதம் மாதம் வந்துகிட்டே இருக்கிறது. இதில் விரதத்தை வந்து எனக்கு ரொட்டீனுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம எதையும் நம்ப வேண்டாம். வானத்தை பார்க்குறோம், நிலா வந்துட்டார், முழு நிலாவாக இருக்குது. ஒரு நாள் விரதம் போடுங்களேன். எந்த மதமாக இருக்கட்டும் ஜாதியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நிலா இல்லையே இல்லாமல் இல்லையில. எல்லாருக்கும் அமாவாசை பௌர்ணமி பொதுதானே. அப்போ அந்த ஒரு அடையாளமாக கேலண்டரே இல்லைனாலும் ஓ இன்னைக்கு பௌர்ணமி வந்துருச்சா ஒரு நாள் விரதம் போட்டுருவோம் அப்படி ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு விரதம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் கட்டாயம் அந்த மாதம் மாதம் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் எவ்வளோ நாள் எச்சா இருக்கோ நல்லது. அவ்வளோ நாள் விரதம் எடுக்கும்போது பிரம்மச்சரிய பயணத்தில் இந்த தோஷங்கள் பிற தோஷங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கழியும். அப்போ நம்மளால் உறுதியாக ஒரே மாதிரி போக முடியும். ஆயிரம் நாள் கடந்துட்டு அண்ணா என்னால் கடக்க முடியலன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல, நைட்ஃபால் ஆயிடுச்சு, வெட்ரீம் ஆயிடுச்சு, எனக்கே தெரியல, எனக்கே கண்ட்ரோல் பண்ணாமல் ஆனால் ஆற்றல் குறையில மனசு வருத்தமாக இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது இதெல்லாம் உணவின் குறைபாடு. நம்ம எடுத்து பிற தோஷங்கள் தான், எதோ சாப்பிட்றோம் எதோ பண்ணுறோம், அப்போ அது அப்படியே சேகரமாயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது தொட்டியில் தண்ணி நம்பிட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிறது நடக்குது. அதனால மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிற அதே சமயத்தில் உணவை குறைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அப்புறம் கெமிக்கலை தரவே தவிர்த்துருங்க, கெமிக்கல்ஸ் கிட்டேயே போயிடாதீங்க தயவு செஞ்சு. இப்போ பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சில சகோதரர்கள் வந்து நம்ம சொல்கிறது புரியறதில்லை, பட்டு அது எப்படி நாய் வந்து எலும்பு கடிச்சு அதில் அதோட ரத்தத்தை தான், அதோட ரத்தம் லீக் ஆகும்போது அதோட ரத்தத்தை ரசிச்சு குடிக்கிற மாதிரி திரும்ப திரும்ப வந்து அந்த இன்பமாக இருக்குது அப்படின்னு செத்து வாழ்கிறாங்க. இதெல்லாம் கொடுமை. அது பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் ரொம்ப கொடுமை. அந்த 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 சுழலை சிக்கி சீரழிகிறாங்க. அப்போது அதுவும் பண்ணுறாங்க. அப்புறம் ஆற்றல் வருதுன்னு கண்ட கெமிக்கல் சாப்பிட்றாங்க. ஒன்றுமே சரியில்லை. நம்முடைய பிறப்பையே வந்து கேலி கூத்தாக்கிட்டு இருக்கோம். கேலி கூத்து ஆச்சுங்களா, பிறப்பையே கேலி கூத்தாக்குறோம். அப்போது அந்த மாதிரி போயிட்டுருக்குது உலகம் ஆச்சுங்களா. அதனால் வெளி உலகத்தில் பெருசாக என்னங்க, இவ்வளோ சாப்பாடும் நாலு ரெண்டு வேட்டி சட்டை இருந்தால் பத்தில் உங்களுக்கு வாழ்றதுக்கு. எங்கே ஓடுற பைத்திய மாட்டேன், காசுன்னு ஓடுற ஓகே, அது இருந்தால் தான் ஒன்று பண்ண முடியும். இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது, அளவு வச்சுக்கோங்க. அதுக்காக பிறக்கல எல்லோரும் சரிங்களா. நிறுத்துங்க, ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும். ஓடிட்டே இருந்தோம்னா ஒன்றும் முடியாது, புரிஞ்சுதுங்களா. போதுங்கிற அளவு ரொம்ப கம்மி தான், ஆனால் அடுத்தவனை பார்த்துட்டு ஓடும்போது தான் நிற்க மாட்டேங்குது ஓட்டம். அது புரிஞ்சுக்கோங்க, மன உறுதியோடு கடந்து வாங்க. உங்களை கவனிங்க, உங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக நம்ம நிலைப்போம், அதுக்கு தானே பிறந்திருக்கோம். கடைசியில் சாகும்போது வயசானதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணிட்டு அது ஒரு நாலு மாதம் உயிர் வாழ்றதுக்காக 50 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுறீங்களே. இப்போ நல்லா இருக்கிற இந்த 4 மாதத்தில் நல்லா வாழ்ந்துட்டு உடம்புக்கு முடியலன்னா இறைவா என்னை கூப்பிட்டு கொண்டு படுத்துக்கலாமல்ல, ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணாமே. அதுதான் எனக்கு தெரிஞ்ச 10 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிற சகோதரர்கள் காசு பின்னாடி ஓடுறாங்க. 10-20 நாள் பிரம்மச்சரிய கடக்கிறக்கே சிரமப்பட்டுட்டு எவ்வளோ கஷ்டம். காசுன்னு ஓடாமல் 1000 நாள் பிரம்மச்சரியம் கடந்துட்டு குறைஞ்ச சம்பளத்தில் நிம்மதியாக திருப்தியாக எனக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்குது. காசு சம்பாதிக்கிறவங்ககிட்ட நம்ம பேசினா என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உண்மையில் காசுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, நமக்கு தேவையே கிடையாது. ஈசனுக்கும் தேவையில்லை, நமக்கும் தேவையில்லை. எந்த பற்றும் எதுவும் தேவையில்லைன்னு தான் நம்ம உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கும் அதுதான், நான் வேற நீங்கள் வேற எல்லாம் இல்லை. ஆகவே புரிஞ்சுக்கோங்க, வெளி உலகத்தில் நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து வஞ்சகர்களும் கயவர்களும் முட்டாள்களும் எல்லாமே காட்டில் புலி மான வேட்டையாடுற நிழல் போயிட்டே இருக்கு. நாம் புளியாகவும் இருப்போம் மானாகவும் இருப்போம். ஒருத்தங்கிட்ட புளியாக மாதிரி ஏமாற்றுவாங்க, ஒருத்தங்கிட்ட மானாக போய் சிக்கி சீரழிவாங்க. இப்படி தான் வெளி உலகத்தில் ஓடிட்டே இருக்கு ஆச்சுங்களா. எல்லாமே உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை, தொடர்ந்து பயணிக்கலாம். விரதத்தை மட்டும் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். நைட்ஃபால் வெட்ரீம்ஸ் பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி அது போட்டிருக்கோம். தவயோகா.com அப்படிங்கிற இணையதளத்தில் பயிற்சி இது வரைக்கும் லாகின் பண்ணாமல் இருக்கிறவங்க அதில் எரர் வந்துச்சுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் இமெயிலில் வந்து ஒரு நாள் டெய்லி கவனிச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா. ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா அதே நாள்லையும் இல்லைன்னா அடுத்த நாள்லையும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம். கூடிய விரைவில் எல்லாரும் நேரில் சந்திக்கலாம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கான சூழலை உருவாக்கணும். இன்னும் அதுக்கு எந்த பிளானிங்கும் பண்ணல. ஏன்னா இதுக்கே வந்து நமக்கு நிறைய பணிகள் இருக்குது.
ஆகவே அதுக்கான வாயு அதுக்கான பிளானிங் வந்து இன்னும் எதுவுமே நடக்கல. அதனால தேதி நான் அறிவிக்காமல் இருக்கிறேங்க. ஸோ இந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கட்டும். நான் அதுக்கு முழுமையாக தயாரானோன்னே நான் அதுக்கான இதையும் அறிவிக்கிறேன். வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சகோதரர்களே. இந்த சீசன் 11 சேலஞ்சையும் மிக விரைவில், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓர்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்முடைய தவயோகா இணையதளத்தில் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் வேலை இருக்குது. எல்லாம் முடிஞ்சோடனே நம்ம தொடர்ந்து வீடியோ கட்டாயம் போட தான் போகிறோம். ஆச்சுங்களா? போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். ஏன்னா எல்லாமே நமக்காகத்தானே, பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காக தானே ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். நான் உங்களை விட்டு எங்கேயுமே போகல, நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறேன் அப்படின்னா இதை விட ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இருக்கிறேன்னு தான் அர்த்தம். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய சுயசார்பை இது நான் இல்லைனாலும் நான் வீடியோ போடலைனாலும் நீங்கள் நினச்சி வருவீங்க அப்படிங்கிற தன்னம்பி இது ஒரு உங்களுக்கு இறைவன் கொடுக்குற சோதனையை நினச்சிக்கோங்க. ஆச்சுங்களா? எனக்கு இங்கே வேலைகளையும் பணிகளையும் கொடுக்கறது மூலமாக இறைவன் உங்களுக்கு வந்து அங்கே சோதனை கொடுக்குறார். பிரகாஷ் இல்லைனாலும் நம்ம பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது சோதனை தான் எல்லாருக்குமே. ஆகவே மன உறுதியோடு வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.